அன்றைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அல்வான்னு சொல்லிட்டு வந்தது. சரி அதை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீல் தேங்காயை ஒன்று எடுத்து அந்த தேங்காயினால திருவி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த திருவி எடுத்த தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அதில் தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் இருந்து அதை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு துணியில் அந்த அரைச்ச தேங்காய் பாலை ஊற்றி அதை அப்படியே புளிஞ்சி அந்த தேங்காய் பால் தனியாக எடுத்துடலாம். அதில் ஃபஸ்ட் டைம் அரைச்சும் போது அதில் கொஞ்சம் சக்கை வரும், அதையுமே இன்னொரு டைம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து தேங்காய் பால் நிறையா வரும். அதுலேயும் கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு டைம் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி துணியில் போட்டு அதையும் புளிஞ்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் கான்ஃபர்ம் மாவு சேர்த்துக்கலாம். அந்த கான்ஃபர்ம் மாவுலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலையும் அப்படியே சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா அது கட்டியாயிரும். அதில் அப்படியே கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் அப்படி நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை அதில் வச்சு அப்படியே சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நீங்கள் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிருந்து. ஒரு 5 to 10 minutes ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கெட்டியாயிரும். இது கெட்டியானதுக்கப்புறம் இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படியே இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அல்வா பதத்துக்கு அப்படியே வர வரைக்கும் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் முந்திரி இருந்ததுன்னா அதை அப்படியே சின்ன சின்ன பொடியை கட் பண்ணி அப்படியே கூட இதில் தூவி விட்டு அப்படியே கிளறி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை ஒன்று எடுத்து அந்த தட்டத்தில் நெய் ஊற்றி அந்த தட்டை ஃபுல்லாக வந்து அந்த நெய்யை பூசி விட்டுக்கலாம். அது பூசி விட்டதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த அல்வா வந்து அதில் அப்படியே இதில் கொட்டிக்கலாம். அது கொட்டினதுக்கப்புறம் அது நல்லா மேலே வந்து நல்லா சமமாக அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டு ஒரு 2 to 3 hours அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது வந்து நல்லா வந்து கெட்டியாக ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் அல்வா மாதிரி அப்படியே சூப்பராக ஷேப் வந்துடும். அது அதுக்கப்புறம் கத்தி வச்சு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நான் அதை சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது கிளாஸ் அல்வான்னு சொல்லியிருப்பேன். நான் அந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிளாஸ் மாதிரியாக தான் வந்திருந்தது. ஆனால் நாம பண்ணது வந்து அந்தளவுக்கு கிளாஸ் மாதிரி வரல, ஒயிட் சைடாக தான் வந்திருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்களும் இந்த மாதிரி அல்வா சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான அல்வா ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதே என்னென்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.